அன்பு நண்பர்களே, பணிவான வணக்கம். அமைதிய ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வீட்டில் தீபம் ஏற்றும் முறையும் அதற்கான பலனும். வீட்டில் எப்படி விளக்கேற்றலாம், எந்த எண்ணெயை யூஸ் பண்ணி விளக்கேற்றலாம், இது எல்லாத்தையுமே நம்ம அப் டு பாட்டம் பார்க்க போகிறோம். வீட்டில் நம்ம விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் தோன்றுவதற்கு முன்பும் சூரியன் மறைந்த பின்புமே. சூரியன் தோன்றுவதற்கு முன் அப்படின்னு பார்த்தோன்னா 4 to 6, ஸோ விடியற் காலை முறை 4 to 6 அதுக்குள்ளே நம்ம ஏற்றிடணும். அதே மாதிரி மாலையில் வந்து 6 மணிக்கு மேலே நம்ம ஏற்றலாம். அடுத்து எத்தனை முகம் வச்சு ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு ஒரு பலன் உண்டு. ஸோ எத்தனை முகம் ஏற்றுகிறீர்களோ அத்தனை முகத்துக்கு ஏற்றாற்போல் பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம சும்மா சாமியை வேண்டிட்டு விளக்கேற்றுறதை விட எத்தனை முகம் ஏற்றுனா நமக்கு அதற்கேற்ற பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம ஏற்றணும்னா நமக்கு சீக்கிரமே சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு முகம் கொண்ட விளக்கை நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னாக்க வாழ்வில் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே கைகூடும். 2 முகம் கொண்ட விளக்கை ஏற்றுனீங்க அப்படின்னா குடும்பம் வந்து சிறந்து விளங்கும். 3 முகம் கொண்ட விளக்கை ஏற்றுனீங்க அப்படின்னா புத்திர தோஷம் இருந்துச்சுன்னா அது விலகிடும். 4 முகம் கொண்டு நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா செல்வத்தை பெருக்கும். 5 முகம் ஏற்றினால் சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கும். தீபம் ஏற்றும் முறை பார்க்கலாம். தீபத்தோட ஒளியில் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இவங்க எல்லாருமே இருக்கிறதா இதிகாசங்களில் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் தீபத்தை ஏற்றும்போது எப்படி ஏற்றணும்? சிலர் வந்து குனிஞ்சு ஏற்றுவாங்க. ஸோ எந்த விளக்காக இருந்தாலுமே சில பேர் குனிஞ்சு தான் ஏற்றுவாங்க. அது தவறான முறை. நம்ம வந்து சம்மணமிட்டு உட்காந்து தான் ஏற்றணும். அதுதான் சரியான முறையும் கூட. கோயிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நம்ம விளக்கேற்றும் போது சம்மணம் போட்டு கீழே உட்காந்து தான் விளக்கேற்றணும். ஏற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதற்கான இடத்துல கொண்டு போய் நம்ம வச்சிடலாம். அதே மாதிரி கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, தீபத்தை எடுத்து அதுக்கப்புறம் ஏற்றுவாங்க. அது தவறான முறை. நீங்கள் உங்களோட தீப்பெட்டி எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தான் ஏற்றணும். நம்ம அடுத்தவங்க வந்து வேண்டிட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களே, அதை எடுத்து நம்ம வந்து ஏற்றக்கூடாது. வீட்டில் விளக்கு ஏற்றணும்னா அதை அணைக்கிறது எப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நம்ம வாயால் ஊதக்கூடாது. நம்ம சும்மா கம்பு குச்சோ ஏதோ ஒரு குச்சி வச்சு நம்ம அதை அணைக்கக்கூடாது. புஷ்பம், அதாவது பூ வச்சு தான் நம்ம அதை வந்து கரெக்டான முறையில் சாந்தப்படுத்தணும். சகல செல்வமும் பெறணும் அப்படிங்கிறவங்க தினந்தோறும் விளக்கேற்றுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இது தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள் கோடி.